ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். பிள்ளைலோக்கம் ஜியர் திருவடிகளே சரணம். திருவாய்மொழி நூற்றந்தாதியுடைய பாசுரங்களுக்கு அர்த்தங்கள் பார்த்துட்டுருக்கோம். பிள்ளைலோக்கம் ஜியருடைய வியாக்கியானத்தை வைத்துக்கொண்டு இதில் 53வது பாசுரம் வரை பார்த்துருக்கோம். இந்த 53வது பாசுரத்திலே எம்பெருமான் எப்படி சேராத பொருட்களை சேர்த்து தன்னிலே வைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற விஷயத்தை நாம் அதில் அனுபவித்தோம். நல்குறவும் செல்வம் என்கிற பதிகத்துடைய சுருக்கமாக முந்தின பாசுரம் இருந்தது. இப்போ மேலே 54வது பாசுரம், குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும் என்கிற பதிகம், அந்த பதிகத்துடைய சுருக்கமாக இந்த பாசுரங்கள், இந்த பாசுரம். முன்னுரையை முதலில் பார்க்கலாம். குறவை முதலாம், இதிலே கிருஷ்ணனுடைய நிகில திவ்ய சேஷ்டித்தங்களையும் அனுபவித்து அருளி செய்தபடியை அனுபவித்து அருளி செய்கிறார். இந்த பதிகத்திலே எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதாரத்தை நன்றாக ஆழ்வார் அனுபவிக்கிறார். அந்த அனுபவத்தை பாசுரங்களாக ஆழ்வார் வெளியிட்டு அருளினார். அதையே சுருக்கி இந்த பாசுரத்திலே மாமன் எழுத்து காட்டுகிறார் என்று சுருக்கமான முன்னரே. அதோடைய விளக்கம் என்ன என்பதை பிள்ளைலோகம் ஜியரே காட்டுகிறார். ஆழ்வார் மூன்று பதிகத்திலே மூன்று விஷயங்களை எடுத்து காட்டுகிறார். மாசறு சோதி, மானை நோக்கு, பிறந்தவாறு என்று மூன்று பதிகங்கள். மாசறு சோதியிலே எம்பெருமான் மிகவும் தூரஸ்தனாக இருக்கிறான், சேனுயர் வானத்திற்கும் என்று பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் எப்படி காண்பது என்று ஆசைப்படுகிறார். அடுத்தது மானை நோக்கு என்கிற பதிகத்திலே நாராயணன் நாமங்களே தொல்லருள் நல்வினையால் சொல்லக்கூடுங்கள், நான் இந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்று கேட்கிறார். அடுத்தது பிறந்தவாறு என்கிற பதிகத்திலே கண்ணன் எம்பெருமானத்தில் சரணாகதி செய்த பதிகம் அது. அது இறுதியிலே இந்த எம்பெருமான் அந்த எம்பெருமானை பிரிந்து நான் மிகவும் உருகுகிறேன், அதனாலே நான் உருகாமல் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி தரித்து நிற்கும்படி என்னை செய்ய வேண்டும் என்று அந்த எம்பெருமானத்தை சரணாகதி செய்து அந்த பாசுரத்தை பிரார்த்திக்கிறார், அந்த பதிகத்திலே பிரார்த்திக்கிறார். இப்படி மூன்று பதிகங்களே மூன்று விஷயங்களை ஆழ்வார் பிரார்த்திக்க, அது எல்லாம் ஆழ்வார் ஆசைப்பட்டபடி எம்பெருமான் கொடுக்க வேண்டும் என்று தானும் ஆசைப்பட்டு தன்னுடைய அனைத்து சேஷ்டிதங்களையும் திவ்ய சேஷ்டிதங்களையும் அந்த சேஷ்டிதங்களுக்கு காரணமான திவ்ய குணங்களையும் ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டி கொடுக்கிறார். அதை நன்றாக தரித்து நின்று அதிலே மூழ்கி அதிலே மண்டி அனுபவித்து மிகவும் பிரீத்தராக மிகவும் ஆனந்தப்பட்டவராக சொல்லக்கூடிய பாசுரம் பதிகம் இந்த குறவை ஆட்சியரோடு கோத்ததும் என்கிற பதிகம். அதைத்தான் மாமனிகளிங்கே குறவை முதலாம் கண்ணன் கோல செயல்கள் என்று எடுத்து காட்டியிருக்கார். இது இந்த பதிகத்துடைய இந்த பாசுரத்துடைய முன்னுரை. பாசுரத்தை சேவிக்கலாம். குறவை முதலாம் கண்ணன் கோலச்செயல்கள் இரவு பகல் எண்ணாமல் என்றும் பரவமனம் பெற்றேன் என்றே கழித்து பேசும் பராங்குசந்தன் சொல் தேனில் நெஞ்சே துவள். பதவுரை பார்க்கலாம். கண்ணன் இந்த கிருஷ்ணனுடைய குறவை முதலாம், இந்த திருக்குறவை கோத்தது முதலிய, திருக்குறவை என்றால் ராசக்கிரீடை. எம்பெருமான் இந்த ராசக்கிரீடை அங்கிருந்த கோபிகைகளுடன் உடன் செய்தான். அந்த விஷயத்தை அது முதலாக கோலச் செயல்கள் பல திவ்ய சேஷ்டிதங்களை இரவு பகல் எண்ணாமல், ராத்திரி காலம் பகற்காலம் என்றெல்லாம் பார்க்காமல் என்றும் எப்பொழுதும் பரவமனம் பெற்றேன் என்று துதிக்கும்படியான மனசை பெற்றேன் என்று கழித்து பேசும் செருக்கி பேசின செருக்குடன் பேசிய பராங்குசந்தன் ஆழ்வாருடைய சொல் தேனில் இந்த ஸ்ரீ சுக்தி ஆகிற தேனிலே நெஞ்சே மனமே துவள் நன்றாக மூழ்கி அனுபவிக்க வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சுக்கு மாமனிகள் இந்த பாசுரத்திலே சொல்றார். எம்பெருமானை நன்றாக அனுபவித்து அந்த கண்ணன் எம்பெருமானை அனுபவித்து அந்த எம்பெருமானை துதி
துதிக்கும்படியான மனசை பெற்றேன் என்று ஆழ்வார் நன்றாக அதை செருக்குடன் பேசினார், ஆனந்தத்துடன் பேசினார். அப்படிப்பட்ட அந்த ஆழ்வாருடைய ஸ்ரீசக்தி ஆகிற தேனிலே நன்றாக மூழ்க வேண்டும் என்று தன்னுடைய மனதுக்கு இங்கே காட்டுகிறார். வியாக்கியானத்தை பார்க்கலாம். குறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல்கள். இந்த பதிகத்தில் இருக்கக்கூடிய பல பாசுரங்களை எடுத்து இங்கே வியாக்கியானத்தில் காட்டுகிறார். குறவை ஆய்ச்சியரோடு கோத்ததும், கேயத்து தீங்குழல் ஊதிற்றும், நிகழில் மல்லரை சற்றதும், நோவ ஆய்ச்சி உருளோடாக்க இறங்கிற்றும், வேண்டித் தேவர் இறக்க வந்து பிறந்ததும், இகழ்கொள் புள்ளை பிழந்ததும், மனப்பறிப்போடு அழுக்கு மாட சாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டுகுறு கொண்டதும், இப்படி பல பாசுரங்களிலே எம்பெருமான் செய்த ஒவ்வொரு சேஷ்டிதங்களையும் எல்லா லீலைகளையும் எடுத்து ஆழ்வார் நன்றாக தன்னுடைய ஆசை நன்றாக தீரும்படிக்கு அனுபவித்திருக்கிறார். அந்த பாசுரங்கள் எல்லாம் இங்கே நினைத்துதான் இங்கே குறவை முதலாம் கண்ணன் கோலச் செயல்கள் என்று எடுத்து காட்டுகிறார். அது ஏன் முதல்ல ராசக்கிரீடையை எடுத்து காட்டினார் எம்பர் ஆழ்வார்? ஏன் எம்பெருமான் பிறந்தானே, அந்த பிறந்த சரித்திரத்தையோ அவன் வளர்ந்த சரித்திரத்தையோ தியானம் பண்ணி அதை அனுபவிச்சிருக்கலாமே என்று கேட்டு, பிறந்தவாறு என்கிற பதிகத்திலே ஆழ்வார் பிறந்தவாறும் என்று சொன்ன உடனே இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் இப்படி கண்ணனாக வந்து பிறந்தானே, இந்த சிறைக்கூடத்திலே வந்து பிறந்தானே என்று நினைத்து 6 மாத காலம் அங்கே மோகித்து விட்டார். அப்படி மோகித்ததுனாலே எம்பெருமான் நினைக்கிறான், இப்ப இவரை முதலிலே இவருக்கு நாம் பிறந்ததை காண்பித்தோம் என்றால் திரும்பவும் ஆழ்வார் மோகித்து விடுவார், அதனாலே நாம் இந்த ராசக்கிரீடையை நாம் காண்பிப்போம் என்று எம்பெருமான் ராசக்கிரீடையை முதலிலே காண்பிக்க அதனாலே தரித்தார். இப்படி எம்பெருமான் எல்லோருடனும் கலந்தான், நம்முடனும் கலப்பான் என்று சிறிது ஆனந்தம் ஏற்பட்டு அதை தரித்து கொண்டார் ஆழ்வார். அப்படி எம்பெருமான் அந்த ராசக்கிரீடையை காண்பித்ததனாலே ஆழ்வார் இங்கே அதை முதலிலே பாடினார் என்று இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். பிறந்தவாறு என்கிற அந்த பிறந்த கிரமத்தை எம்பெருமான் காண்பித்திருந்தான் என்றால் ஆழ்வார் மீண்டும் மோகித்திருப்பார் 6 மாத காலம். அது வேண்டாம் என்பதனாலே எம்பெருமான் ராசக்கிரீடையை காண்பித்து எம்பெருமான் ஆழ்வாரை தரிக்கும்படி செய்தான் என்று சொல்கிறார். கண்ணன் கோலச் செயல்கள். எப்படி வால்மீகி இந்த ராமனுடைய சரித்திரத்தை முழுதும் ஒன்று விடாமல் அனுபவித்தானோ, இந்த வால்மீகி ரிஷி நன்றாக எம்பெருமானுடைய சரித்திரத்தை அனுபவித்தார். பிரம்மா அந்த வால்மீகிக்கு ஒரு அனுகிரகத்தை செய்கிறார். எம்பெருமானுடைய சரித்திரத்திலே ஒன்று விடாமல் உமக்கு தெரியும் என்று சொல்ல அதை கேட்டு வால்மீகியும் இந்த சரித்திரத்தை எழுத ஆரம்பிக்கிறார். ராமாயணம் ஸ்ரீராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவருக்கு எம்பெருமானுடைய சரித்திரம் ஒன்று விடாமல் முழுவதும் அனுபவித்து அதை எழுதினார். அதே போல ஆழ்வார் கண்ணன் எம்பெருமானுடைய அனைத்து சேஷ்டிதங்களையும் ஒன்று விடாமல் நன்றாக அனுபவித்தார். இரவு பகல் எண்ணாமல் என்றும் பரவமனம் பெற்றேன் என்றே கழித்து பேசும். ராத்திரி பகல் என்றெல்லாம் காலநியதியை பார்க்காமல் ஆழ்வார் எப்பொழுதும் எம்பெருமானையே நன்றாக அனுபவிக்கக்கூடிய அந்த மனசை பெற்றார். அதனாலே மிகவும் ஆனந்தம் ஏற்பட்டு அந்த களிப்பாலே சிறிது கர்வத்துடன் ஆழ்வார் இங்கே பேசுகிறார். அது என்னென்ன பாசனங்கள் என்று எடுத்து காட்டுகிறார். மாய வினைகளை அலற்றி இரவு நண்பகலும் தவிர்கலம் என்ன, என்ன குறை நமக்கு எனக்கே, நேயத்தோடு கழிந்த போது எனக்கு எவ்வுலகம் நிகரே. இப்படி எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருந்தால் எனக்கு இந்த உலகத்திலே யார் நிகராக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல பாசனங்களிலே தனக்கு ஏற்பட்ட ஆனந்தத்தையும் இதை போல வேறு யாருக்கு கிடைத்தது என்ற எண்ணத்துடன் ஆழ்வார் பாடியுள்ள பாசனங்களை எல்லாம் எடுத்து காட்டுகிறார். அப்படிப்பட்ட அந்த களிப்புடன் பேசக்கூடிய அந்த பராங்குஷன், பராங்குஷன் என்றால் எம்பெருமானையே நன்றாக தன்னுடைய மனதுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த ஆழ்வார் எல்லோருக்கும் தலைவனான எம்பெருமானையே வசீகரித்து தன்னுடைய மனதுக்குள்ளே அங்குஷமிட்டு வைத்திருக்கிறார். எப்படி ஒரு யானையை பாகன் அடக்கி வைத்திருப்பானோ அதே போல ஆழ்வார் எம்பெருமானை தன்னுடைய மனதுக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். அதனால்தான் அவருக்கு பராங்குஷன் என்று திருநாமம். அப்படிப்பட்ட அந்த
பராங்குஷன் அவருடைய சொல் தேனில் நெஞ்சே துவள், அவருடைய இனிமையான அந்த வாக்கிலே நன்றாக மூழ்கு என்று சொல்கிறார். எப்படி இந்த வால்மீகி ராமாயணத்தை பற்றி சொல்லும் பொழுது அது மதுவை போலே இருக்கிறது, மிகவும் தேனை போலே ரசிக்கிறது என்று சொல்கிறார். அதே போல பாகவத ஸ்ரீ பாகவதத்தை சொல்லும் பொழுது இந்த சுக்கருடைய சுக ரிஷியினுடைய திருவாயிலிருந்து இந்த பாகவதமானது வந்ததனாலே அது மிகவும் ரசமாக இருக்கிறது, அமிர்தமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஆழ்வாருடைய திருவாயிலிருந்து வந்த இந்த பாசுரங்கள் அமுதமென் மொழி என்று ஆழ்வாரே சொல்கிறார். தேனே இன்னமுதே என்றென்றே சில கூத்து சொல்ல என்றெல்லாம் ஆழ்வார் எடுத்து காட்டும்படிக்கு இதுவும் தேன் போலே மிகவும் எளிதாக இருக்கிறது இந்த திருவாய் மொழியானது. அப்படிப்பட்ட அந்த திருவாய் மொழியிலே நீ ஈடுபட்டு இரு என்று தன்னுடைய மனசை பார்த்து மாமுனிகள் சொல்கிறார். அல்பசாரமானவற்றிலிருந்து விலகி சார கிராகியாக இருந்து இந்த சாரதமமான, அதாவது சாரத்திலேயே உயர்ந்த சாரமாக இருக்கக்கூடிய இந்த திருவாய் மொழியிலே நன்றாக ஈடுபட்டு அதிலேயே லயித்திரு என்று மாமுனிகள் இந்த இடத்துல தன்னுடைய மனசுக்கு சொல்கிறார். இது எதை போலவென்றால் போந்ததென் நெஞ்சென்னும் பொன்வண்டு என்று திருவரங்கத்தமுதனார் தன்னுடைய நெஞ்சை வண்டாக எடுத்து காட்டுகிறார். இந்த எம்பெருமானாருடைய திருவடிகளிலேயே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு வண்டாக தன்னை பாவிக்கிறார். அதே போல இந்த இடத்திலே தன்னுடைய மனசை அந்த ஆழ்வாருடைய பாசுரங்கள் ஆகிய தேனிலேயே ஈடுபட்டிருக்கும்படிக்கு மாமுனிகள் சொல்கிறார் என்று இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அடுத்த பாசுரங்களை நம்ம அடுத்த முறை பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேஸ்வரனும் பிள்ளைலோக்கம் ஜீயர் திருவடிகளேஸ்வரனும் கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைதளம் koyil.org KOYIL.org